திருத்தணியிலிருந்து ஞானம்னு கேட்டிருக்காரு. அம்மா எனக்கு 400 சர்க்கரை இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் வந்து கண் ஆப்ரேஷனுக்கோசரம் போய் டெஸ்ட் பண்ணினேன், அதனால 400 சர்க்கரை இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, இதை நான் எப்படி நம்புறது? இந்த மாதிரி தான் சர்க்கரை நோய் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த சர்க்கரை நோய் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு மற்ற 2-3 பேருங்களும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது 100 பேர் பார்த்திங்கன்னா சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க, சைலண்ட் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா எந்த வித உடம்புல அறிகுறிகள் இல்லாமையே உள்ள உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அறிகுறிகள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியாது. அதுதான் அதுக்கு இன்னொரு பேர் சைலண்ட் டிசீஸ்னு. அதாவது சர்க்கரை நோய் உங்கள் உடம்புல இருக்கிறது உங்களுக்கே தெரியாது, எந்த வித அறிகுறிகளும் இருக்காது. அதுதான் சில வியாதிகளுக்கு தனித்தன்மைகள் உண்டு. இந்த வியாதியோட தனித்தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட். நேச்சர் ஆஃப் த டிசீஸ் இஸ் ஸோ சைலண்ட்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு 4-5 வருஷமாக கூட இருந்திருக்கலாம், அது நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கலன்னா உங்கள் உடம்புல இருக்கிறது உங்களுக்கே தெரியாது. அப்படி தான் அது வேலை செய்யும். ஆனால் உள்ள உறுப்புகள் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டுருக்கும். அது வெளியில் வரும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் பின் விளைவுகளை சர்க்கரை நோயின் எடுத்துக்கிட்டோம்னா வராமல் தடுக்க முடியும், வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் அவங்களுக்கு இருக்குன்னு தெரிகிறது வந்து அறிகுறிகளை வச்சே கிடையாது. நிறைய பேர் மாஸ்டரல் செக்கப் போவாங்க, இல்லைன்னா பல் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் பல் டாக்டர்கிட்ட போகும்போது எதுக்கும் உங்களுக்கு ஒரு சுகர் இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். இல்லை கண் புறை வளர்ந்துருக்குன்னு சொல்லி போகும்போது கண் ஆப்ரேஷன் பண்ணணும், சர்க்கரை இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 400 இருக்கலாம், 300 இருக்கலாம், 200 இருக்கலாம். அப்புறம் தான் பார்த்தா அவங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருப்பாங்க. டாக்டர் 400 இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நிறையா பேஷண்ட்ஸ் எங்களே வந்து கேட்டிருக்காங்க, மாதிரி 400 இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே, நிஜந்தானா இல்லை லெபார்ட்ரி ஏதாவது தப்பு பண்ணி கொடுத்துட்டாங்களா ரிப்போர்ட்டை, ஏன் ரிப்போர்ட்டு தானான்னு இந்த மாதிரி நம்பாமல் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நம்பாமல் கேட்குறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அறிகுறிகளே இந்த சர்க்கரை நோய் நிறைய பேர்த்துக்கு கொடுக்கறது இல்லை. 1/3 தான் சர்க்கரை நோயால் அறிகுறிகள் இருக்கும். அறிகுறிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நிறையா இருக்கு. சர்க்கரை நான் சொன்ன மாதிரி முதல்ல நிறையா பேர்த்துக்கு அதிகமான பசி, தண்ணி தாகம், நிறையா நீர் போகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டயர்டஸ், உடம்பு வலி, உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப இளைச்சி போகிறது, தோள்பட்டை வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் சில பேர்த்துக்கு இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில பேர்த்துக்கு அறிகுறிகளே இருக்காமல் இருக்கலாம், எனக்கு ஒன்றுமே பண்ணல டாக்டர் நீங்கள் சொல்கிறதுனால தான் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உதாசீனப்படுத்திடும். என்னன்னா மனித இயல்பு என்னன்னா எது நம்மளுக்கு தொந்தரவு பண்ணலையோ அதை நம்ம தள்ளி போடுவோம். இப்போ நம்மளுக்கு இதே இது சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கும்போது உடனே வாந்தி பேதி வந்ததுன்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட ஓடி இந்த சர்க்கரை அளவை சரி பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் 250 இருக்குது என் உடம்புல எனக்கு ஒன்றும் தெரியலங்கும்போது நம்ம டாக்டரை போய் சரியாக பார்க்குறதில்ல. இதனால தான் சர்க்கரை நோய் நம்மளை மிஞ்சுது. அதனால் என்ன முக்கியமாக தெரியணும்னா சர்க்கரை நோய் வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட எப்போ போனால் எல்லாமே டாக்டர்கிட்ட பிரச்சனை இருந்தால் தான் போவாங்க. இப்போ உங்களுக்கு எதாவது ஜுரம் அடிக்குதோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ அந்த மாதிரி சமயம் தான் டாக்டர்கிட்ட போவீங்க. ஆனால் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா நீங்கள் எப்போ பிரச்சனை இல்லாதப்பவே போய் டாக்டரை பார்த்து உங்கள் சர்க்கரையை நல்லா கட்டுப்படுத்தி பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இது பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சர்க்கரை நோய் இருக்கும் பல வருஷம் போமா, திடீர்னு காலில் ஒரு புண்ணு ஏற்படும், இல்லை வேறு ஏதாவது கட்டி ஏற்படும், இல்லை காலில் எரிச்சல், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான் சர்க்கரை நோயை பற்றி நினச்சிக்கிட்டு அவங்க டாக்டரை போய் பார்ப்பாங்க. அப்போ பின் விளைவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பின் விளைவுகளை நம்ம தடுக்க முடியாது, ஆனால் பின் விளைவுகள் வராமல் தடுக்க முடியும். அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே சர்க்கரையை நம்ம நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம வந்து உடம்புல ஒன்றும் பண்ணலையே, உடம்புல பிரச்சனை பண்ணாதான் நம்ம டாக்டர்கிட்ட போகணும்னு இல்லை. ஒரு பேஷண்ட் 400 வந்தார், 1 வருஷம் ஆச்சு அவர் வந்து, என்ன வரவே செக்கப் இல்லை டாக்டர், மொதல் வாட்டி வந்து நீங்கள் மருந்து கொடுத்தீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நான் விட்டுட்டேன், இப்போ தான் திருப்பி எனக்கு கொஞ்சம் காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிது, மறுபடியும் போய் பரிசோதனை பண்ணேன், 400 இருக்கு சர்க்கரை, உடனே ஓடி வந்துட்டேன். இந்த மாதிரி தான் நிறையா பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சர்க்கரை நோயிலையும் பின்விளைவுகள் ஏற்படுது. ஆனால் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் சர்க்கரை நோய் நல்ல கட்டுப்பாட்டில் இருக்காங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, உங்கள் உடம்புல எது தொந்தரவோ பாதைகள் இருக்கோ இல்லையோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்மளுக்கு ஒரு முயற்சி, வில் பவர் கட்டாயம் வேணும். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி தேவை. அதே மாதிரி எந்த வித இதுலேயும் முயற்சி தேவை. நம்ம இதுலேயே வேலையில் முன்னுக்கு வரணும்னா அதுவும் முயற்சி தேவை. அதே மாதிரி நம்ம சர்க்கரை நோயை நல்ல கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுனாலும் முயற்சி தேவை. நம்ம உடம்புக்கோசரம் நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணோம்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உடம்பு நல்லா இருந்தாலும், உடம்புல எந்த வித தொந்தரவு இல்லைனா இருந்தாலும்,
நீங்கள் கட்டாயம் உங்கள் சர்க்கரை அளவு சரியாக இருக்கா, வருஷத்துக்கு 4 வாட்டி தான் ஆகுது, நீங்கள் போயிட்டு சர்க்கரை நல்லா இருக்கா, வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கா, 3 மாதம் சர்க்கரை அளவு நல்லா இருக்கா, டாக்டர் நம்மளை எப்போ வர சொல்லியிருக்காரு, வேறு ஏதாவது கிட்னி டெஸ்ட்டோ கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டோ நரம்பு டெஸ்ட்டோ இருதய டெஸ்ட்டோ கேட்டிருந்தாருனா எல்லாம் சரியாக இருக்கான்னு, நம்மளோட சர்க்கரை அளவுக்கு தகுந்த மாதிரி எப்போ நம்ம பார்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம்னா இந்த பின்விளைவுகள் ஏற்படுறது இல்லை. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணாதனால தான் பின்விளைவுகள் ஏற்படுது. நிறைய பேர் இருக்கிறாங்க கால் புண்ணுக்கு தான் வருவாங்க. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, காலில் புண்ணு ஏற்பட்டதுக்கப்புறம் கரெக்டாக வருவாங்க, சர்க்கரையை குறைப்பாங்க, கொஞ்ச நாளில் புண்ணு ஆறிடும், அப்புறம் 1 மாதம் 2 மாதம் வருவாங்க, அதுக்கப்புறம் காணா போயிடுவாங்க. திருப்பி அடுத்த 1 வருஷம் பார்த்தீங்கன்னா திருப்பி காலில் புண்ணு பண்ணிக்கிட்டு திருப்பி வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வருஷக்கணக்காக வராமல் நம்ம சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் பின்விளைவுகள் ஏற்படுது. அதனால் எல்லாம் பயந்துக்கிறாங்க, அவங்கள பார்த்து என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கும் சர்க்கரை நோய் இருந்தால் 4 வருஷம் ஆச்சோ 5 வருஷம் ஆச்சுன்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி புண்ணு வரும், கால் விரல் போயிடும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, உங்களுக்கு 20 வருஷம் இருந்தாலும் சர்க்கரை நோய் நம்ம எப்படி வச்சிருக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் வந்து பிரச்சனை இருந்தால் தான், சர்க்கரை நோயில் உடம்புல தொந்தரவு இருந்தால் தான் நான் டாக்டரை பார்ப்பேன்னு வச்சிங்கன்னா கட்டாயம் சர்க்கரை நோயினால் பின்விளைவுகள் உங்களுக்கு பிற்காலத்தில் ஏற்படும். அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஆரம்பத்திலேருந்தே சர்க்கரை நோயை நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது.